ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வுகளின் பின்னர் கிட்டத்தட்ட 27 நாடுகள் இலங்கைக்கு எதிராக தங்களினுடைய காட்டமான நிலைப்பாடுகளினை வெளிப்படுத்தியிருக்கின்றன. இலங்கையில் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித உரிமைகளை கேள்விக்கு உள்ளாக்குகின்ற சம்பவங்கள் காரணத்தினால் இந்த தங்களினுடைய காட்டமான நிலைப்பாடுகளை அந்த நாடுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. இதேவேளை கிட்டத்தட்ட பத்து நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாகவும் தங்களினுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் அரசியல் தீர்வு குறித்து ஒரே ஒரு நாடு மாத்திரம்தான் இதுவரையும் குரல் எழுப்பியிருக்கின்றது. அந்த நாடு இந்தியா. குறிப்பாக மேற்கு நாடுகள், இலங்கைக்கு எதிராக தங்களினுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்த மேற்கு நாடுகள் கூட அரசியல் தீர்வு குறித்து எந்த விதமான விடயங்களையும் முன்வைக்கவில்லை. வெறுமனே நல்லிணக்கம், மனித உரிமைகள் மீதான கண்காணிப்பு இவ்வாறான விடயங்களைத்தான் அவை குறிப்பிட்டிருக்கின்றன. அமெரிக்கா உட்பட அப்படித்தான் குறிப்பிட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா மாத்திரமே அன்று தொட்டு இன்று வரை அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. இம்முறையும் அதனை மிக அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கின்றது. நல்லிணக்க செயற்பாடுகள் முக்கியமானவையாக இருக்கின்ற போதிலும் இலங்கை ஒரு கூட்டு தேசமாக முன்னோக்கி பயணிப்பதற்கு, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீளுவதற்கு தமிழ் மக்களுக்கான இந்த அரசியல் தீர்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனையும் இந்தியா சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இது குறித்தான மேலதிக தகவல்களினை பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இது சமூகத்தின் பார்வை. தொகுத்து வழங்குவது ஆரூரன் சங்கர். ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரில் இந்தியா வலியுறுத்தியிருப்பது போன்று இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்படாத வரை இலங்கை ஒரு தேசமாக முன்னேறி செல்ல முடியாது. கடந்த காலங்களில் எத்தனையோ தீர்மானங்கள் இதே மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அவற்றின் ஊடாக செயற்படுத்தப்பட வேண்டிய பல செயற்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவை மூலமாக பாரியளவு வெற்றிகள் எதனையும் மேற்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக நல்லிணக்கத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய முடியவில்லை. நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி கொண்டு வந்த மைத்திரி ரணில் கால அரசாங்கத்தினால் கூட ஒரு புதிய அரசியலமைப்பை கூட ஏற்படுத்த முடியவில்லை. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக அவர்கள் மேற்கொண்டிருந்த முயற்சிகள் கூட தோல்வியில் தான் சென்று முடிவடைந்திருந்தன. இவ்வாறு புதிய அரசியலமைப்பை தோற்றுவிப்பதற்கு எந்த காலத்திலும் இடம் அளிக்கப்படவில்லை என்கின்ற விடயமானது தமிழர்களினுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக அரசியல் தீர்வு எப்பொழுதுமே வழங்கப்படாது என்பதனைத்தான் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆகவேதான் இலங்கையில் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவும் இப்பொழுது அதனை வலியுறுத்தியிருக்கின்றது. கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்த காலப்பகுதிகளில் கூட இவ்வாறு நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான பல செயற்றிட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட இலங்கையில் குறிப்பாக வடக்கு பகுதிகளில், அதாவது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினை வலிந்து திணிப்பதற்கான நடவடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன. இப்பொழுதும் கூட அவை இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. குருந்தூர்மலை, திருகோணமலை என்று பல இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு மத்தியில் தான் இவ்வாறான பிரேரணைகளும் கூட வெளியாகி இருந்தன. இவ்வாறான செயற்பாடுகளை இதுவரையிலும் தடுத்து நிறுத்தவில்லை. இலங்கையில் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததும் இந்தியாதான். 13வது திருத்தச் சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தினை தமிழர்களுக்காக அது முன்வைத்திருந்தது. அந்த திருத்தச் சட்டத்தின் மீது தமிழ் தேசிய தலைவர்களுக்கு அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பாரிய அதிருப்திகள், பலதரப்பட்ட அதிருப்திகள் இருந்தன. ஆனால் ஒரு சுயாதீனமான ஒரு கட்டமைப்பாக தமிழர்களினுடைய தலைமைகள் இயங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக ஆவது அது அமையும் என்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அந்த 13வது திருத்தச் சட்டம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட இன்று வரை சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த விடயத்தினை இன்று வரை எந்த ஒரு ஆட்சியும் அமுல்படுத்தப்படவில்லை என்பது ஒரு சோகமான விடயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே 13வது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டு ஆக குறைந்தது மாகாண சபைகள்
தங்களினுடைய செயற்பாடுகளை மீள ஆரம்பித்து ஒரு சுயாதீனமான ஒரு நிர்வாக கட்டமைப்பாக இயங்குவதற்கு அனுமதியை வழங்குவதன் மூலம் அல்லது அதனை இயங்கச் செய்வதன் மூலமாகத்தான் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வின் ஆரம்ப புள்ளியையாவது ஆரம்பித்து வைக்க முடியும். அதன் மூலமாகத்தான் ஓரளவாவது நல்லிணக்கத்தை தமிழர்கள் தரப்பிலிருந்து எதிர்பார்க்க முடியும் என்கின்ற யதார்த்தத்தையும் இலங்கை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதேவேளை இம்முறை இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரில் 27 நாடுகள் இலங்கைக்கு எதிராக தங்களினுடைய காட்டமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருப்பது போலவே சில நாடுகள், குறிப்பாக ஒரு 10 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக தங்களினுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தன. இந்த 10 நாடுகளுள் பெரும்பாலான நாடுகள், 1 அல்லது 2 நாடுகளை தவிர ஏனைய நாடுகள், இலங்கை மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகள் போலவே பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற நாடுகள் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அத்தோடு அந்த நாடுகளில் பெரும்பாலான நாடுகளுக்கு இம்முறை கூட்டத்தொடரில் வாக்களிக்கின்ற தகுதியும் இல்லை. ஆனால் இலங்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்ற மேற்குலக நாடுகள், அந்த 27 நாடுகளில் பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக ஏதாவது பிரேரணைகள் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதற்காக வாக்களிப்பதற்கான தகுதி அந்த நாடுகளுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த நாடுகள் பெரும்பாலும் இலங்கைக்கு எதிராக அல்லது தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றன. இந்த பிரேரணை வடிவமைக்கப்படவிருக்கின்றது அங்கத்துவ நாடுகளினுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப அல்லது ஆலோசனைகளுக்கு ஏற்ப அந்த நகல் வடிவங்கள் மாற்றப்பட்டு, படிப்படியாக மாற்றப்பட்டு எதிர்வருகின்ற சில நாட்களில் அந்த பிரேரணை முன்வைக்கப்படவிருக்கின்றது. அதன் மீதான வாக்கெடுப்பும் நிகழ்த்தப்படவிருக்கின்றது. இதன் பின்னர் இலங்கைக்கு எதிராக மிக காட்டமான ஒரு பிரேரணை இம்முறை நிறைவேற்றப்படும் என்றுதான் பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி நேர்களே, மற்றும் ஒரு சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆரூரன் சங்கர். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.